வணக்கம். இடஒதுக்கீடு போறதுக்கு முன்னாடி இந்த பிரிட்டிஷ்காரலாம் பிரிட்டிஷ்காரர்லாம் வர்றதுக்கு முன்னாடி இங்க என்ன மதம் இருந்தது அப்படின்னா சனாதன மதம். நன்னா கேட்டுக்கோங்க, இந்து மதம் கிடையாது. சனாதன மதம்னு ஆரிய பிராமணா சொல்லிட்டு இருந்தா. அந்த சனாதன மதம்னா என்ன? ஒன்றும் இல்லை, பார்ப்பனர் அல்லாத இருக்காளோன்னு அவளை கூப்பிட்டு, ஏய் நீங்க வாப்பா, நீ என்ன ஜாதி அப்படின்னு கேட்கறது. அவ ஒரு ஜாதி பேரை சொல்லுவா. சரி சரி, நீ போய் என்ன பண்ற, ஒரு 12 அடி தூரத்துல தள்ளி நின்று பேசு, பக்கத்துல எல்லாம் வந்து பேசப்படாது அப்படின்னு சொல்லு. என்னது 12 அடி தூரமா? நீங்க என்னதான் வந்து உயர்ந்தவர்கள் அப்படின்னா கூட சாமி, எங்களை போய் 12 அடி தள்ளி நிக்க சொல்றேல அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடப்படாது அப்படின்னு ஒன்னு என்ன பண்ணா, இன்னொரு ஜாதிக்காரளை கூப்பிட்டு, ஏய் நீங்க வா, நீ வா, நீ என்ன ஜாதி அப்படின்னு அவ ஒரு ஜாதி பேர சொல்ல. நீ என்ன பண்ணு, 24 அடி தள்ளி போய் நின்று, பக்கத்துல எல்லாம் வரப்படாது, ராமராஜ்யம் சனாதனம் அப்படின்னா. உடனே இந்த 12 அடி தள்ளி நின்னவாளுக்கு ஒரே குஷி. நம்மள 12 அடி சொன்னா, இன்னொருத்தவால அந்த ஜாதிக்காரல 24 அடி தள்ளி நிக்க சொல்றா, பரவாயில்ல சந்தோஷம் அப்படின்னு அந்த சந்தோஷத்துல தன்னை எட்டி நிக்க சொன்னானே, தன்னை தீண்டத்தகாதவரா பார்த்தாலேன்னு சொல்லிட்டு சிந்தனைக்கு வரல. சந்தோஷம்தான், நமக்கு பின்னாடி ஒருத்தான் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இவாளுக்கும் கோவம் வந்துடப்படாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, இன்னும் சில ஜாதிக்காரால கூப்பிட்டு, நீ என்ன ஜாதி சொல்லு அப்படின்னோன்ன, அப்படியா நீ இந்த ஜாதியா, சரி இன்னும் 36 அடி போய் தள்ளி நில்லு அப்படின்னு சொன்னான். ஸோ 12 அடியில் இருக்க வாழ்க்கு 24 அடியை பார்த்தோன்னா சந்தோஷம், 24 அடியில் தள்ளி நிற்கிற வாழ்க்கு 36 அடியில் தள்ளி நிற்கிறவளை பார்த்தோன்னு பரம சந்தோஷம். இதில் இன்னும் சில ஜாதிக்காரெல்லாம் இருந்தா, அவெல்லாம் ரொம்ப எதிர்க்கிறான்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் ரொம்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். முடியுமா, சனாதனமாச்சே, ராமராஜ்யமாச்சே, கேள்வி கேட்கலாமா? அதுவும் பார்ப்பனர் அல்லாத கேள்வி கேட்கலாமா? தப்பு இல்லையா? என்ன பண்ணிட்டா, ஏ நீலாம் ஊரை விட்டு தள்ளி போய் நில்லு, இப்போ ஊரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துக்கோ சரி அப்படின்னு சொல்லி புறக்கணிச்சு சிட்டிக்கு வெளியில வச்சுட்டான். நீ ஊருக்குள்ள வரப்படாது அப்படின்னு எல்லாம் வச்சுட்டான். இதுதான் சனாதன மதம், வேற ஒன்றும் இல்லை. பிரிட்டிஷ்காரன் வர்றதுக்கு முன்னாடி இந்த சனாதன மதம், சனாதன ராஜ்யம், ராமராஜ்யம் அமோகமாக நடந்துட்டு இருந்தது. சரியா, அந்த சனாதன மதத்தை தான் இப்போ இந்து மதம்ங்கிற பேரில் இந்த RSS BJP வந்து திரும்ப எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறது. 12 அடி 24 அடி தள்ளி நிற்கிறதுக்கு தயாரான்னு யோசிச்சுக்கோங்க. பாப்புலேஷன் அதிகமாகிடுது, அதனால் தள்ளி நிற்க வைக்க முடியுமான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். வரும் தான், நியாயம் தான். 21st century கொஞ்சமான சிந்தனை வளர்ந்துருக்காதா என்ன? வரும், கேள்வி வரும். சரி, 12 அடிங்கிறத வேணா கொஞ்சம் குறைச்சிக்கலாமே தவிர பக்கத்தில் வந்துடலாம் சொல்லப்படாது. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், சீக்கிரட்டாக வச்சுக்கோங்க. இந்த தமிழ்நாட்டில் வயலூர்னு ஒரு ஊர் இருக்கான், அதில் முருகன் கோவில்னு ஒன்று இருக்குது. அந்த முருகன் கோவிலில் 3 பேர் அர்ச்சகர்களாக இந்த அறநிலையத்துறை, அதாவது கவர்மெண்ட் நியமிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் அந்த 3 பேரில் 2 பேருக்கு அர்ச்சகராக இருக்க தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆரிய பிராமணா கேஸ் போட்டிருக்கான். 3 பேரில் 2 பேருக்கு தான் தகுதி இல்லை, ஒருத்தருக்கு தகுதி இருக்கு. என்ன தகுதினா, அவர் ஆரிய பிராமணர், பூனோல்லாம் போட்டுன்னு இருக்க, வேதம், பிறப்பு, பிராமணர், இந்த தகுதி எல்லாம் இருக்கு. மற்ற 2 பேர் யாருன்னு உங்களுக்கு கேள்வி வரும். பார்ப்பனர் அல்லாதார். இப்போ சனாதனம்டா, இவ்வளோ அடி தள்ளி நில்லுடா சூத்திர பயலேன்னு சொன்னா, கீழ்ஜாதி பயலே அப்படின்னு சொன்னா, நீங்கெல்லாம் செருப்பால் அடிச்சிருவே, கோபம் வந்துடும். அதை அப்படியே சுத்தி வளைச்சு சொல்லணுமோனா, ஏன் ஆகமத்தின் படி, சாஸ்திரத்தின் படி, சம்பிரதாயத்தின் படி இவாலாம் அர்ச்சகரா இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, ஆகமம் என்ன சொல்றதுன்னு கேட்டேன்னா பிராமணா தான் அர்ச்சகரா இருக்கணும்னு சொல்றது. சரியா, இப்போ காலங்காலமா இதுதான் சொல்லிட்டு இருக்கா, இப்ப வரைக்கும் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கேன். ஒன்றுக்கும் வந்த மாதிரியோ, சிந்தனை ரொம்ப அதிகமாயிட்ட மாதிரியோ எதுவும் தெரியல. என்ன அப்படின்னா, இப்போ கேட்கணுமோனா, ஏண்டா பிறப்பால இவ பார்ப்பனர் இல்லைங்கிறதுனால நீ இப்படி ஒதுக்குறியே, அது தவறில்லையான்னு கேட்கணும். கேட்கறச்சே ஒரு சிந்தனை ஒன்று கூட வரணும். நம்ம பிறப்பால் தகுதி இல்லைன்னு ஆரிய பிராமணா சொல்றாளே, இல்லை அந்த ஆரிய பிராமணாலோட ஆதிக்க சிந்தனையே தாங்கின்னு இருக்க பார்ப்பனிய அடிவருடிகள் சொல்றாளே, நம்மளுக்கு பிறப்பால் தகுதி இல்லை அப்படின்னு சொல்றானா, நம்ம பிறப்பை இழிவுபடுத்துறான்னு தானே அர்த்தம். நம்ம பிறப்பை இழிவுபடுத்துறான்னா, நம்ம பெத்த தாயே இழிவுபடுத்துறான்னு தானே அர்த்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். கோபம் வரணும். இந்த ஆரிய பிராமணா ஆகமம்னு சொல்லிட்டு நம்மளை இழிவுபடுத்துறாளே, பெத்த தாயை இழிவுபடுத்துறாளேன்னு கோபம் வரணும். உரிமையை கேட்கணும். பார்ப்போம்,
சரி இது ஒரு தகவலுக்காக சொன்னேன். அந்த மாதிரி சனாதனம் நல்லா போயின்னு இருந்ததா, இந்த பிரிட்டிஷ்காரா வந்துட்டா. பிரிட்டிஷ்காரா வந்தா கூட என்ன சொன்னோம், நீ இந்த நாட்டை ஆண்டுக்கோ பட் டோன்ட் இன்டர்ஃபியர் இன் அவர் சனாதனம் அப்படின்னு சொல்லிட்டா. அவளும் சரி சரி ஓகே நாங்கள் உங்களை ஆண்டுக்கிறோம், உங்கள் மதத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு பிரிட்டிஷ்காராலும் சொல்லிட்டா. அப்படியே நின்று போயிட்டு இருந்ததா, சனாதனம் ஒரு பக்கம் போயிட்டே இருந்துச்சா, பிரிட்டிஷ்காரன் ஒரு பக்கம் ஆட்சி பண்ணிகிட்டே இருந்தானா, சுபிக்ஷமா இருந்தது. பாரத தேசத்தை சொல்றேன், நல்ல சுபிக்ஷமா இருந்துச்சா. என்ன ஆச்சு அப்படின்னா, பிரிட்டிஷ்காரன் பார்த்தான், என்னடா இந்த நாட்டில் இருக்கிற மக்கள், இந்த நாடுன்னு சொல்லப்படாது அப்போ நாடு இல்லை, சமஸ்தானம் மாகாணங்கள் இப்படி இருந்தது, என்னடா இந்த நிலப்பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் ஏதோ ராமாயணம்னு படிக்கிறா, மகாபாரதம்னு படிக்கிறா, ஏதோ வேதம்னு படிக்கிறா, மனுஸ்மிருதின்னு படிக்கிறா, ஒன்றுத்துல அறிவு வளர்க்குற மாதிரி எதுவும் இல்லையே. நோ மேக்ஸ், நோ சயின்ஸ், நோ டெக்னாலஜி, நோ என்ன தத்துவம், அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே, என்னத்தையே படிச்சுட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப வருத்தம். சரி இவாளுக்கெல்லாம் ஆங்கில கல்வியை கொடுப்போம், இவாளுக்கெல்லாம் வந்து அறிவியலை கொடுப்போம், நம்மளோட பிரிட்டிஷ் கல்வியை எடுத்துன்னு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி, அதான் மெக்காலே, லார்டு மெக்காலே, லார்டு மெக்காலேன்னு சொன்னாலே ஆரியபுரம் நாளுக்கு தக தக தகதகன்னு எரியும். அவரை வச்சு ஒரு குழு அமைச்சு ரிசர்ச் எல்லாம் பண்ணி இவாளுக்கு இந்த எஜுகேஷனை கொடுக்கணும்னு முடிவுக்கு வந்துட்டான். அது வரைக்கும் ஆரிய அமைதியாக இருந்த ஆரியபுரம் நாளுக்கும் சட்டும் கோவம் வந்துடுத்து. அது எப்படி சனாதனத்தை மீறி நீ வந்து இங்கே ஆங்கில கல்வி கொடுக்கலான்னு நினைப்பேன், இந்த மண்ணோட வரலாறு தெரியுமா, இந்த மண்ணோட புனிதம் தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமான்னு சொல்லிட்டு பயங்கர கோவம் வந்துடுத்து. பட் என்ன இருந்தாலும் அந்த கோவத்தெல்லாம் ஒரு மூட்டையாக ஓரமாக கட்டி வச்சுட்டு, பிரிட்டிஷ்காரன் ஏதோ கல்வி கொடுக்குறானே அதை போய் கற்றுண்டா பிரிட்டிஷ்காரனுக்கு ரைட் ஹேண்ட் ஆகிடலாம், லெஃப்ட் ஹேண்ட் ஆகிடலாம் அப்படிங்கிறதுனால பிரிட்டிஷ்காரங்கிட்ட போனான் இறை தூதரே அப்படின்னா. பிரிட்டிஷ்காரனுக்கு பகீர்னு ஆயிடுது, என்னடா இறை தூதர்னா ஏசு மட்டும்தானே, இவன் நம்மளையும் வந்து இறை தூதர்னு சொல்றாளேன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரனுக்கு ஒரே ஆச்சரியமா போயிடுது. சொன்னது யாரு, சந்திராசின்னு. என்ன சப்பா அது, சந்திராசின்னு போடுங்க, அவர் எந்த அமைப்போட தலைவரா இருந்தாருன்னு எனக்கு மறந்து போயிடுது. இந்த ஏதோ ஒன்று நான் மறந்துட்டேன், நீங்க சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. சந்திராசென் காட் அம்பாசிட்டர் அப்படின்னு பிரிட்டிஷ்காரில் புகழ்ந்தாலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிசர்ச் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், விவரங்கள் வந்து கொட்டும். அவர் என்ன பண்ணியிருக்கார், இந்த மாதிரிலாம் வந்து இறை தூதரன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரால் புகழ்ந்துருக்கா. ஆரியபிரம்னாலாம் போய் பிரிட்டிஷ்காராக்கிட்ட, நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம், நீங்கள் கடவுளின் தூதர் மாதிரி இந்த நாட்டு இந்த நிலத்துக்கு வந்திருக்கேன், இங்கே இருக்க மூட பழக்க வழக்கத்தெல்லாம் ஒழிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன், எங்களுக்கு அதில் ரொம்ப சந்தோஷம், எங்களோட சனாதன மதத்தில் இன்டர்ஃபியர் ஆகாமல் இருந்தேன், இப்போ இன்டர்ஃபியர் ஆகி ஐயோ என்னடா அது எல்லாரையும் படிக்க விட மாட்டேங்கிறாளே, இந்த மாதிரி எல்லாம் படிக்கிறாளே, பிரயோஜனமே இல்லாத தான் படிக்கிறாளேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு கல்வியை தரேன், பட் அதில் எங்களுக்கு நாங்களும் வந்து படிக்கணும் அப்படின்னு சொன்னான். உடனே பிரிட்டிஷ்காரன், எல்லாருக்கும் தானே பள்ளிக்கூடம் கட்டி வச்சுருக்கேன், எல்லாருக்கும் தானே காலேஜ், எல்லாருக்கும் தானே இந்த கவர்மெண்ட் வேலை, யார் வேணா வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டா. உடனே ஆரியபுரம் நான் கிட்ட போய், எங்களை உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு பிரிட்டிஷ்காரர்கிட்ட கேட்டேன். பிரிட்டிஷ்காரா, அதான் கண்ணுக்கு முன்னாடி தான் நிற்கிறேன், நான் தெரியறதே, எனக்கு என்ன கண்ணு என்ன இதுவா அப்படின்னு கேட்டேன்னு, இல்லை இல்லை எங்களை தெரியலையான்னு சொல்லிட்டு ஆரியபிராமனை ரொம்ப இதுவாக கேட்டான். என்ன ஏதாவது சொல்ல வர சொல்லு அப்படின்னு பிரிட்டிஷ்காரன் கேட்டோன்னே, இறை தூர்தரே, ஆங்கிலேயரே, ஐரோப்பியரே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேல் அப்படின்னா, நல்லா ஒரு ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணினேல் அப்படின்னா ஒரு உண்மை தெரிய வர்றது அப்படின்னா, அது என்ன உண்மை அப்படின்னு பிரிட்டிஷ்காரன் கேட்க, எங்கள் முன்னோர்களும் உங்கள் முன்னோர்களும் சொந்தக்காரங்க அப்படின்னா. பிரிட்டிஷ்காரனுக்கு ஆச்சரியமாகப்படுது, என்னது உங்கள் முன்னோர்களும் எங்கள் முன்னோர்களும் சொந்தக்காராளா அப்படின்னு ஆரியபிராமணாவை பார்த்து கேட்க, அவள் ஒன்று சொன்னான், எங்களோட முன்னோர்களுக்கு முன்னோர்கள் ஆர்டிக்கில் இருந்தா, உங்களுடைய முன்னோர்களுக்கு முன்னோர்களும் ஆர்டிக்கிலே இருந்தா, எங்கள் முன்னோர்களுக்கு முன்னோர்கள் என்ன பண்ணா ஆர்டிக்லேருந்து கிளம்பி ஈரானுக்கு வந்தா, உங்களுடைய முன்னோர்களுக்கு முன்னோர்கள் ஆர்டிக்லேருந்து கிளம்பி ஐரோப்பாவுக்கு போயிட்டா, அப்புறமா எங்கள் முன்னோர்கள் ஈரான்லேருந்து கிளம்பி இந்த லேண்டுக்கு வந்துட்டா, இதுதான் விஷயம். இப்போ சொல்லுங்கோ, நீங்களும் நானும் சொந்தக்காராதானே, நாங்கள் இப்போ அந்த ஆங்கில கல்வியை படிக்க போகலாமா அப்படின்னு கேட்டான். பிரிட்டிஷ்காரன், சரி போய் படிச்சு தலை அப்படின்ட்டான். ஆரியபிரம்னாலும் எல்லாரும் போய் படிச்சுட்டான். இப்போ இதில் என்ன விஷயம்னு கேட்குறீங்களா, பிரிட்டிஷ்காரன் எல்லாருக்கும் தான் ஸ்கூல் காலேஜை ஓப்பன் பண்ணினா, வேலை எல்லாருக்கும் தான் சொன்னான், இந்த மாதிரி எல்லோரும் போய் படிச்சுட்டு இருந்தாலே, அப்போ ஒரு நாள் என்னாச்சு, பிரிட்டிஷ்காரன் அப்படியே ஜாலியாக ஊர்வலம் வந்தான். ஊர்வலம் வர்றச்சு அவனுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருது. என்ன உண்மை, வேலையில் ஸ்கூலில் காலேஜில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தா ஆரிய பிரம்மனா தான்.
பார்ப்பனர் அல்லாதான் குறைவா இருக்கா, இது என்னடா சோதனை அப்படின்னு பார்த்தா வெள்ளக்காரன் சென்சஸ்லாம் எடுத்து வச்சிருந்தான். ஆரிய பிரம்னா இருக்கிறது 3%, பட் அவ தான் எல்லாத்தையும் மேக்ஸிமம் ஆக்குபை பண்ணி வச்சிருக்காளேன்னு சொல்லிட்டு ஒரே ரிசர்ச், என்னது எப்படி நடந்துருச்சோ அப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு டேட்டாவெல்லாம் எடுத்து அவளோட ஹையர் பொசிஷன்ல இருந்த உயர் அதிகாரிகள்லாம் ரிப்போர்ட் அனுப்ப ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு நான் ஒரு டேட்டா சொல்றேன், இது எல்லாமே புத்தகத்துல இருக்கு. நீதி கட்சின்னு ஒரு புத்தகம் இருக்கு, அதுல டேட்டாவோட குறிப்பிட்டிருக்கான். அதை நான் உங்களுக்கு சொல்றேன். 1918, அதாவது வெள்ளக்கார 1850s படிப்பை கொடுக்க ஆரம்பிச்சிட்டானா, அதுக்கப்புறமா பல பத்தாண்டுகள் கழித்து 1918 ஒரு டேட்டா எடுத்திருக்கான். அதுல என்னன்னா, அப்ப இருந்த சென்னை யூனிவர்சிட்டி இருக்கோ, நான் மதராஸ் மாகாணத்தில் ஒரு யூனிவர்சிட்டி இருந்ததுனா, அதுல பிஏ படிச்சவா, அதாவது 3% மட்டுமே பாப்புலேஷன்ல இருக்கிற ஆரிய பிரம்னால சேர்ந்தவா பிஏ எத்தனை பேர் படிச்சிருக்கா தெரியுமா, 10,269. 3% பிராம்னா 10,269 பேர் பிஏ படிச்சிருக்கான். பார்ப்பனர் அல்லாத மக்கள், அப்ப இந்த மதம் சொல்ல முடியாது இல்லையா, பார்ப்பனர் அல்லாத மக்கள்ல எத்தனை பேர் தான் பிஏ முடிச்சிருக்கா, அவ எப்படி இருந்தாலும் ஒரு 85% இருப்பா இல்லையா பாப்புலேஷன்ல, அவ எவ்வளவு படிச்சிருக்கானா, 3,213. 10,000 ஆரிய பிராமணர்கள் இங்க, 3,000 பார்ப்பனர் அல்லாதாரங்க. சே, அதான் எத்தனை பேர் படிச்சிருக்கானா, 1,748 மெம்பர்ஸ் வந்து பிஏ படிச்சிருக்கான். எம்ஏ எத்தனை பேர் அப்படிங்கிறேன், ஆரியபிரம்னால 389 பேர் படிச்சிருக்கான். பார்ப்பனர் அல்லாதால 65 பேர் தான் எம்ஏ படிச்சிருக்கான். அதர்ஸ்ல 55 பேர் படிச்சிருக்கான். டீச்சர் ட்ரைனிங் சொல்லி கொடுக்கறது வித்வான் பிராம்னால 3% மட்டுமே பாப்புலேஷன்ல இருக்க பிராம்னால டீச்சர் ட்ரைனிங் படிச்சவா 1,094 பேர். பார்ப்பனர் அல்லாதாரில் படிச்சவா 163 பேர் தான். அதர்ஸ் 241 பேர். சட்டம் படிச்சவா, லா பாயிண்ட், கோர்ட்ல போனா நிக்க முடியாது. அதுல ஆரிய பிராமணன் எத்தனை பேர் தெரியுமா சட்டம் படிச்சிருக்கா, 48 பேர். பார்ப்பனர் அல்லாதார் எத்தனை பேர் சட்டம் படிச்சிருக்கா, 4 பேர். அதர்ஸ் 2 பேர். சிவில் இன்ஜினியரிங் வெள்ளக்காரங்கிட்ட எல்லாம் நல்லா சம்பாரிச்சு வீடு கட்டணுமானோ பெருசு பெருசா, அதை படிச்ச பிராமணன் எத்தனை பேர் தெரியுமா, 121 பேர். பார்ப்பனர் அல்லாதார் படிச்சவா 15 பேர். அதர்ஸ் 23 பேர். என்னப்பா பார்ப்பனர் அல்லாதார் இவ்வளவு குறைவா படிச்சிருக்காளே, ஆரிய பிராமணா இவ்வளவு பேர் படிச்சிருக்காளே அப்படின்னு சொல்ல வரும்போது நம்மளே சில பேர் இருப்பா அந்த பார்ப்பனியத்தை தூக்கி பிடிக்கிற அடிமைகள் இருக்காளோனோ, அடிவரடிகள் இருக்காளோனோ, இல்ல விவரம் தெரியாதவா கூட இருக்கலாம். இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் சிந்தனையை மாத்திக்கிறோம் சரி பண்ணிக்கிறோம்னு இருக்கிறவா கூட இருக்கலாம். இப்ப அவன் என்ன சொல்லுவா அப்படின்னா, ஆரிய பிராமணா பிறவையிலேயே புத்திசாலி, அவளுக்கு நிறைய அறிவு இருக்கு, அதனால அவள் நிறைய பேர் படிக்க வந்துட்டான்னு கூட ஒரு ஆர்குமெண்ட் வரும். 3% இருக்கிறவால இவ்வளோ பேர் படிக்க வந்திருக்கான், ஆனால் 80% மேலே இருக்க பாப்புலேஷனில் ரொம்ப குறைவாக படிக்க வந்திருக்கானா, காரணம் என்னவா இருக்கும், காசு இல்லைண்ணா. சரி, அவகிட்ட காசு இல்லைனா ஆரிய பிரம்மனா கிட்ட மட்டும் நிறைய காசு இருந்துதான் படிக்க வரப்படாதுன்னு மென்டல் டார்ச்சர் கொடுத்துருப்பா. அம்பேத்கரோட கதை தெரியுமா, நான் நம்ம இப்போ அம்பேத்கர் உலகமே போற்ற தலைவராக இருக்க இருந்தாலும் அவர் பள்ளிக்கூடம் போகிறச்ச என்னாச்சு, கிரீஜாதிகாரான்னு வெளில நிற்க வச்சான், இல்லாத கொடுமையெல்லாம் பண்ணினா. அந்த மாதிரி நடந்ததுனால பார்ப்பனர் அல்லாதாரில் படிக்க வந்தவா குறைவு. அப்படியே படிக்க வந்தவாளுக்கு கூட மென்டல் டார்ச்சர் கொடுத்து படிக்க விடாமல் ஓடி போக வச்சிருவோம் இல்லையா. இப்போ இந்த நீட் எக்ஸாம் வந்து நான் எத்தனை குழந்தை மன உளைச்சல் தாங்க முடியாமல் சூசைட் பண்ணிட்டுது. ரிமைண்ட் பண்ணுறேன், 21st century எப்படின்னா 20th century, 19th century, 18th century எப்படி நிலைமை இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. மறுபடியும் இல்லை தகுதி இருக்கிறோம் படிப்பான்னு சொல்லி உங்கள் பிறப்போ உங்கள் தாயும் நீங்களே எளிமைப்படுத்திக்காதீங்க. இன்னொரு டேட்டாவும் சொல்கிறேன், டெப்டி கலெக்டர்ஸில் ஆரிய பிராமணன் எத்தனை பேர்னா 77 பேர், நான் பிராமின்ஸ் பார்ப்பனர் அல்லாதாரில் 30 பேர், முஸ்லீம் 15 பேர், இந்தியன் கிறிஸ்டின்ஸ் 7 பேர், ஆங்கிலோ இந்தியன்ஸ் 11 பேர். சப்ஜெக்ட்ஸ் எத்தனை பிராமணன் தெரியுமா, சுருக்கமாக சொல்கிறேன், 15 பேர், பார்ப்பனர் அல்லாதார் 3 பேர், முஸ்லீம்ஸில் யாரும் இல்லை சப்ஜெக்ட்ஸில், இந்தியன் கிறிஸ்டியன்ஸ்ல யாரும் இல்லை, ஆங்கிலோ இந்தியன்ஸ்ல யாருமே இல்லை சப்ஜெக்ட்ஸ். அப்புறம் மாவட்ட முனிசிபல் பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டதுல அந்த டேட்டாவை தேடி சொல்லிட்டு இருக்க. இந்த டேட்டா தான் நீதி கட்சி அப்படிங்கிற புத்தகத்துல இருக்கு டேட்டா, அதுல நீங்க தேடி பார்த்துக்கோங்க. மாவட்ட முனிசிபல் பார்த்தீங்க அப்படின்னா பிராமணர்கள் 93 பேர், பார்ப்பனர் அல்லாதார் 25 பேர், முஸ்லீம் 2 பேர், இந்தியன் கிறிஸ்டின்ஸ் 5 பேர், ஆங்கிலோ இந்தியன்ஸ் 3 பேர் தான். இப்போ வெள்ளக்காரன் எல்லாம் கொடுத்தும் ஆரிய பிராமணா தான் அதிகமாக படிச்சுட்டு இருந்தா, பார்ப்பனர் அல்லாதார் குறைவா படிச்சுட்டு இருந்தா. இப்போ எதனால இந்த டிஃப்ரென்ஸு, பொருளாதாரத்தில் பின்தங்கினான்னா. சரி, இப்போ ஒரு ஆர்குமெண்ட் வர்றது பார்த்தேல்லாம்
இவ்வளோ வருஷம் இடஒதுக்கீடு கொடுத்து, இது முக்கியமாக சொல்ல மறந்துட்டேனே, முக்கியமாக சொல்லிடுறேன். இந்த நிலவை இருந்தது இல்லையா, இப்படியே போயின்னு இருந்ததா, யார் கண்ணுபட்டதோ தெரியல, நீதி கட்சின்னு ஒன்று வந்துடுது. வந்தான் நீதி கட்சிக்காராக வந்தான், அதான் திமுகவோட முன்னோர் கட்சியாமே மூதாதையர் கட்சியாமே வந்து வெள்ளக்காரங்கிட்ட ஒரே சண்டை. அது எப்படி 3% இருக்கிற ஆரிய பிரம்மனால இவ்வளோ பேர் படிக்கிறா, பார்ப்பனர் அல்லாதாரில் இவ்வளோ பேர் தான் படிக்கிறா, எங்களை படிக்கவே விட மாட்டேங்கன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்கிட்ட ஒரே சண்டை போட்டு இடஒதுக்கீடை வாங்கிட்டான் நீதி கட்சி. பார்ப்பனர் அல்லாதாருக்கு இடஒதுக்கீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீதி கட்சிக்காரா ரொம்ப நல்லவா, அவளுக்கு மட்டுமே இடஒதுக்கீடு கொடுக்கல, பிராமணாளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தா. என்ன மாதிரி கொடுத்தான்னா, இது வந்து 1921 நீதி கட்சி இடஒதுக்கீடு எடுத்துகிட்டு வர்றது, எடுத்துகிட்டு வந்துட்டான், சட்டத்தை எடுத்துகிட்டு வந்துடலாம், பட் அமல்படுத்தணுமே. அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, விபி சிங்கு ஓபிசிக்கு 27% ரிசர்வேஷன் எடுத்துகிட்டு வர்றச்ச என்னென்னலாம் ஆச்சுன்னு கொஞ்சம் வரலாறு திரும்பி பார்த்தேன்னா 20ஆம் நூற்றாண்டில் என்னென்னலாம் நடந்திருக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய சிந்தனைக்கு விட்டுடுறேன். நீதி கட்சி என்ன பண்ணுதுன்னா, பிரிட்டிஷ்காரங்கிட்ட சண்டை போட்டு இடஒதுக்கீடு வாங்கிது இல்லையா, அதில் நான் பிராமின்ஸ்க்கு பார்ப்பனர் அல்லாதாருக்கு 44% ரிசர்வேஷன் கொடுத்தது, பிராமணாளுக்கு 16% கொடுத்தது. நல்ல மனசு தான், பட் பாருங்க இந்த இடஒதுக்கீடு வர்றதுக்கு முன்னாடி யார் மேக்ஸிமம் பெனிஃபிட் அடைஞ்சுட்டு இருந்தா, ஆரிய பிரம்மனா தான். அதை எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு 16% கொடுத்தா எழுத்துக்க முடியுமா, பாப்புலேஷனில் 3% தான், பட் 16% எப்படி அது பார்த்தேல, பகை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு, இடஒதுக்கீடோட பகை அங்கே ஆரம்பிச்சிருக்கு. முஸ்லீமுக்கு 16%, ஆங்கிலோ இண்டியன்ஸ், கிறிஸ்டின்ஸ், அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு 88% சொல்லிட்டு 100% நீதி கட்சி அழகாக பிரித்து கொடுத்துருக்கு. அப்போ சரியாயிடுமா, அதனால சந்தோஷப்பட்டு போயிற காரியமா என்ன, சனாதன ஆட்சி முடியுமா, வெயிட் பண்ணிகிட்டே இருந்தா என்னாச்சுன்னா, 1950 கான்ஸ்டியூஷன் அமலுக்கு வந்தது, கேஸ் போட்டாச்சு. இந்த மதராஸ் மாகாணத்தில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம்னு ஒன்று இருக்குது, இதனால் பிராமணாலால் படிக்க முடியல, சீட்டு கிடைக்கிறதுலன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டாச்சு. அந்த செண்பகம் துரைசாமி, துரியராஜா துரைசாமியா ஏதோ ஒன்று, செண்பகம் ஆரிய பிராமணா கேஸ் போட்டா, வாதாடினதான் ஆரிய பிராமணா, ஜட்மெண்ட் கொடுத்ததா ஆரிய பிராமணா, அதை பற்றி தேடி படிச்சல் அப்படின்னா ஒரு உண்மை தெரிய வரும். என்ன, அந்த பொண்ணு ஸ்ரீனிவாசன்கிறவனும் வந்து ஒரு கேஸ் போட்டான்னு வச்சுக்கோங்களேன், இந்த செண்பகம் அப்படிங்கிறவா காலேஜுக்கு அப்ளைவே பண்ணல, மெடிக்கல் சீட்டுக்கு அப்ளைவே பண்ணலை, இருந்தாலும் எனக்குலாம் சீட்டு கிடைக்காதுன்னு சொல்லி கேஸ் போட்டா, அவளுக்கு ஃபேவராக ஜட்மெண்ட் வந்துட்டு, மதராஸ் மாகாணத்தில் இருந்த இந்த இடஒதுக்கீடு இருக்கோன்னா வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் 1921 சட்டம் கொண்டு வந்திருந்தாலும் 28 வரைக்கும் நீதி கட்சியால் இம்ப்ளிமெண்ட்டே பண்ண முடியல. 7 போராடினா நல்ல கட்டினா யாருக்கிட்ட, உங்களுக்கே புரிய வரும்னு நினைக்கிறேன். ஸோ 7 கழிச்சு தான் அந்த இடஒதுக்கீடை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ 1928 50 வரைக்கும் இருந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் இடஒதுக்கீடு செண்பகமோட கேஸ்னால காலி ஆயிடுது, நோ ரிசர்வேஷன். தந்தை பெரியார் சும்மா இல்லை, எப்படி நான் இந்த மாதிரி இதை கேன்சல் பண்ணுன்னு சொல்லிட்டு பயங்கர போராட்டம். அப்புறமா நேருக்கிட்ட பேசி கான்ஸ்டியூஷனில் ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட், அதாவது முதல் திருத்தமெல்லாம் கொண்டு வந்து சோஷியலி எஜுகேஷ்னலி பேக்வர்டாக இருக்கிறவாளுக்கு தான் இடஒதுக்கீடு அப்படின்னு கொண்டு வந்தா. பொருளாதாரத்தில் பின்தங்கியவாளுக்கு இடஒதுக்கீடுன்னு எடுத்துகிட்டு வரல, பொருளாதாரத்தில் பின்தங்கியவா அப்படிங்கிற காரணத்தினாலேயே இந்த 1918 நான் நிறைய டேட்டா சொன்னேனே, வேலையில் எவ்வளோ பேர் இருந்தா, படிப்பில் எவ்வளோ பேர் இருந்தான்னு. பொருளாதாரத்தில் பின்தங்கியவாங்கிறதுனால அவளுக்கு சீட்டு கொடுக்கல, படிக்க முடியலன்னு நினச்சிட்டேலாம். இந்த சமூகத்தில் நான் சொன்னேன் சனாதனம் 12 24 தள்ளி நில்லுன்னு சொல்லிட்டு, அது அந்த காரணத்தினால புறக்கணிக்கப்பட்டு அவளால் வந்து படிக்க முடியல, அவளால் வந்து வேலை சேர முடியல. ஸோ சமூகத்தில் பொருளாதாரத்தினால ஒடுக்கப்படலை, ஜாதியால் ஒடுக்கப்பட்ட. அதனால தான் இப்போ எல்லாரும் பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு தவறு, எதனால் புறக்கணிக்கப்பட்டாலோ அதனால தான் இடஒதுக்கீடு தரணும். இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஒரு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன், எதனால் டிஸ்கிரிமினேட் பண்ணாலோ அந்த குரூப்புக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது அதன் பேராலேயே அப்படிங்கிறது அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனோட டெஃபினிஷன். இப்போது பொருளாதார இடஒதுக்கீடு கொடுத்தா அது சரியா வருமோ, இன்னொன்று ஜட்ஜெல்லாம் ஜட்ஜஸ் கூட விட்டுருங்க, நம்மளே சில பேர் என்ன சொல்லுவா, எவ்வளோ வருஷமா இடஒதுக்கீடு கொடுத்துருக்கா, இதெல்லாம் நடந்துத்தா, அதெல்லாம் நடந்துத்தா, அவளாம் ரொம்ப முன்னேறிட்டா, பார்ப்பன நல்லாதாரில் அப்படி ஆயிட்டா இப்படி ஆயிட்டான்னு ஒரே கடுகு வெடிக்கிறது. உங்களுக்கு ஒன்று தெரியுமோ, சுப்ரீம் கோர்ட்ல மேக்ஸிமம் ஜட்ஜஸ் யார் தெரியுமா, ஆரிய பிரம்மனா தான். ஓபிசியில் யாராவது இருக்கான்னு நீங்க நினைக்கிறேன், ஏன்னா ஒரு சேலஞ்சு கொடுக்குறேன் தேடி பாருங்களேன், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்ஸா ஓபிசியில் எத்தனை பேர் இருக்கா, ஆரிய பிரம்மனால் எத்தனை பேர் இருக்கா, எஸ்சி எஸ்டியில் எவ்வளோ பேர் இருக்கான்னு கொஞ்சம் தேடி பாருங்க.
அப்புறமா சொல்லுங்கோ, இவ்வளோ வருஷம் கழிச்சோம் ஏதோ இடஒதுக்கீடு கொடுத்துட்டா, அதை கொடுத்துட்டா, இதை கொடுத்துட்டா, முன்னேறிப்டான்னு சொல்கிறீங்களே, ஏன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸில், பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் செக்ரட்டரிஸில் பாப்புலேஷனில் ரொம்ப குறைவாக இருக்கிறோம்? இப்போ ஒரு 5% இருப்பான்னு வச்சுக்கலாமா? ஹாரிய பிராம்ணா, குறைந்த பர்சன்டேஜில் இருக்கிறவா எப்படி மேக்ஸிமம் பொசிஷனை ஆக்குபை பண்ணிகிட்டு இருக்கா? நமக்கு எல்லாம் அறிவு இல்லைங்கிறதுனாலயா, திறமை இல்லைங்கிறதுனாலயா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுமோண்ணா. இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கோம், இவ்வளோ வருஷமாக வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்கு, அவ்வளோ வருஷமாக இடஒதுக்கீடு கொடுத்துருக்குன்னு. அதை பற்றி நான் ஒரு உண்மை உங்களுக்கு சொல்கிறேன், டைம் ஆகுது இருந்தாலும் சொல்கிறேன். உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ஆசை. இப்போது 1915 கான்ஸ்டியூஷன் வந்துச்சு, அதோட இடஒதுக்கீடு யாருக்கு? அதில் SC ST மட்டும்தான் சட்டப்படி இருந்துச்சு. OBC இடஒதுக்கீடு கொடுக்கணும், அதனால ஒரு கமிஷன் அமைங்கடான்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொன்னார். அதை அமைக்கலை, கோச்சுண்டு அப்புறமா சட்ட அமைச்சர் பதவியை ரிசைன் பண்ணிட்டார். அவர் எல்லாருக்காகவும் தான் வந்து பேசினார். ஸோ SC ST 1950 இடஒதுக்கீடு வந்தது. இப்போ வரைக்கும் 72 ஆச்சா? அடுத்தது OBC இல்லை, நினைவு வச்சுக்கோங்க. OBC வேலையில் எப்போ தெரியுமா இடஒதுக்கீடு வந்தது? 1990 VP Singh பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது தான் வந்தது. அதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணது இந்த DMK. இந்த DMK ஆனா ஊனா சமூக நீதி சமூக நீதினு ஓடி வந்துடுறது. எத்தனை அசிங்கப்படுத்தி வச்சுருக்கோம், இல்லாத பொருளையெல்லாம் கட்டி விட்டுருக்கோம். இதுக்குன்னு ஒரு ஃபேக்ட் ஃபேக்ட்ரியை உருவாக்கி திமுக அது பண்ணிட்டு இது பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு தப்பு தப்பாக பேசின்னு இருக்கோம். ஊழல் பண்ண ஜெயலலிதாவை, குற்றவாளி ஜெயலலிதாவை இரும்பு பெண்மணின்னு சொல்கிறோம் எல்லாரும் நம்பின்னு இருக்கேன். கலைஞர் மேலே எந்த கேஸும் கிடையாது, இப்போ இருக்கிற சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் மேலேயும் எதுவும் இல்லை. இருந்தாலும் திமுக ஊழல் கட்சின்னு சொல்லிகிட்டே இருந்தால் நீங்களாம் என்ன பண்ணுறேன், டிங்கு 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 டிங்குன்னு தலையாட்டுறேன். கொஞ்சம் யோசிக்கணும் போனோம். சமூக நீதினா உடனே திமுக வந்துடுறது. இதற்காகத்தான் திமுகவை இல்லாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு RSS BJP பிளான் பண்ணிட்டு இருக்கு. சமூக நீதி சமூக நீதி நின்று. ஸோ 1992 தான் வந்து OBC-காரர்களுக்கு வேலையில் இடஒதுக்கீடு வந்தது. 1992 வந்துச்சுன்னா இப்போ வரைக்கும் எவ்வளோ வருஷம் ஆறுது? 30 ஆறுது. OBC-க்கு வேலையில் இடஒதுக்கீடு வந்து 30 தான் ஆறுது. படிப்பில் இடஒதுக்கீடு வந்து எத்தனை வருஷம் ஆறுது? 2006 சட்டம் வந்தால் கூட 2011 தான் அது வந்து எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுது. ஸோ 2011 இப்போ 10-11 தான் ஆறுது. ஸோ இடஒதுக்கீடு சுதந்திரம் கிடைச்சதுலேருந்து இல்லை. அப்படி யாராவது சொன்னால் அப்படின்னா வாலிய பக்குன்னு குத்துங்கோ, பொய்யா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று, இவ்வளோ இடஒதுக்கீடு இவ்வளோ வருஷமாக கொடுத்தோம், இவ்வளோ வருஷமானு கொடுத்ததுன்னு சொன்னதே பொய். சரி, இடஒதுக்கீடு கொடுத்தாச்சு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் கவர்மெண்ட்டு. அதுக்கும் ஒரு டேட்டா யூடன் வெப்சைட்டில் இருக்குது, அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஆண்ட பரம்பரைகள், அக்கணி கொண்ட பரம்பரைகள் தான், நான் அப்படிடா இப்படிலாம் காது வரைக்கும் மீசியை திருக்கின்றேன், பெண்கள்லாம் வந்து இல்லாத மீசியை திருக்கிட்டு டிக்டாக் போட்டுட்டு நாங்கள்லாம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா தெரியுமா? அவளுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியணும். உங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு இருக்கு, அந்த இடஒதுக்கீடு எந்த லட்சணத்தில் ஃபாலோ ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். இந்த தகுதி திறமைன்னெலாம் சொல்கிறா இல்லையே, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை நான் கன்க்ளூஷனில் சொல்கிறேன். இப்போ இவ்வளோ வருஷமாக வந்து இடஒதுக்கீடு இருக்குது அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அந்த யூடன் வெப்சைட்டில் ஒரு டேட்டா இருக்குது. என்ன அப்படின்னா, IIM எப்படி இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணியிருக்கா அந்த லட்சணத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள் மொத்த பொசிஷனுக்கும் சேர்த்து ST எவ்வளோ சீட்ஸ் ஃபில் பண்ணியிருக்கணுமா தெரியுமா? ரிசர்வேஷன் பிரகாரம் 118 சீட்ஸ் ஃபில் பண்ணியிருக்கணும். கவர்மெண்ட் பண்ணியிருக்கணும், மத்திய அரசு ஒன்றிய அரசு பண்ணியிருக்கணும். ஆனால் எவ்வளோ தினமாக ஃபில் பண்ணியிருக்கா? 118 8 சீட்டு தான் ஃபில் பண்ணியிருக்கா. இப்போ சொல்லுங்கள், இடஒதுக்கீடு என்னவோ அப்போதுலேருந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேல, ஏன் இதை ஃபாலோ பண்ணல? இப்போ புரியறதா, பொருளாதார இடஒதுக்கீடுன்னு கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடை காலி பண்ணிடணும். இன்னும் ஒத்துக்க மாட்டேங்கிறதுல மனசு இப்போ புரியும் பாருங்க. ST ஃபில் பண்ண வேண்டிய சீட்ஸ் என்ன தெரியுமா? 59, ஆனால் ஃபில் பண்ணது 2. OBC ஃபில் பண்ண வேண்டிய சீட்ஸ் எவ்வளோ தெரியுமா? 211, ஃபில் பண்ணியிருக்கிறது 27. ஜென்ரல் ஓப்பன் கேட்டகரியில் ஃபில் பண்ண வேண்டிய சீட்டு 392 ஃபில்லானது எவ்வளோ தெரியுமா? 590. அது எப்படிப்பா ஓப்பன் கேட்டகரியில் இவ்வளோ பேரை ஃபில் பண்ணியிருப்பேன்? இப்போ புரிஞ்சுதா, பொருளாதார இடஒதுக்கீடுன்னு தொடங்கி அது எங்கே வந்து முடியும்? ஜாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடை தான் காலி பண்ணும். ஜாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு இருக்கு தரும், எதனால் ஒடுக்கப்பட்டாலோ அதனால் முன்னுரிமை தர்றது. எதுக்கு முன்னுரிமை தரணும் அதையும் கன்க்ளூஷனில் சொல்கிறேன்.
அப்புறம் மத்திய பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் எஸ்சி 6 சீட்டு ஃபில் பண்ணோம், பண்ணியிருக்கிறது 1. எஸ்டி 4 சீட்டு ஃபில் பண்ணோம், பண்ணியிருக்கிறது 1. ஓபிசி ஃபில் பண்ண வேண்டியது 12, பண்ணியிருக்கிறது 7. ஓப்பன் கேட்டகரி ஜென்ரல் ஃபில் பண்ண வேண்டிய சீட்டு 23, ஃபில் பண்ணது 36. இப்போ புரியறதா? சரி, அடுத்தது என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, யூனியன் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கு இல்லையா, அதில் மேக்ஸிமம் வந்து ஏபிசிடி கேட்டகரி இருக்கும் இல்லையா, அதுலேயும் வந்து எதையும் பெருசாக வந்து அவள் ஃபில் பண்ணலை. அதுலேயும் நம்பர்ஸ் ஃபில் பண்ண வேண்டியதெல்லாம் அந்த வெப்சைட்டில் இருக்குது. ஆனால் அந்த வெப்சைட்டில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறா, அந்த டி கேட்டகரி ஸ்கேவெஞ்சர்ஸ் ஸ்வீப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே 100% ஃபில் பண்ணியிருக்கா எஸ்சி எஸ்டி வச்சு. ஏன் அதுக்கு ஆரிய பிராமணால போட்டா, இந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் ஜாதியினர்கள் அந்த வேலைக்கு போடலாமே, ஏன் போடல, ஏன் போடணும்னு தோணல. அது வாங்கப்பா, உயர் ஜாதி ஏழைகளுக்குலாம் நாங்க இனிமே வந்து அந்த ஸ்கேவெஞ்சர் ஸ்வீப்பர் ஒர்க்கை கொடுத்துட்றோம், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் நீங்க அந்த வந்து வேலையை பாருங்க அப்படின்னு. இப்ப புரியறது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல். சரி, இப்போ முடிவுக்கும் வந்துடும், ஏன் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. இப்போ ஒரு குடும்பம் இருக்கு, இல்ல ஒரு நாடு இருக்கு, இதை கட்டமைக்கும் போது அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும், அந்த நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும், அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் ஈக்விட்டி பங்கு இருக்கணும். இப்போ ஒரு நகரத்தை உருவாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரோடு இப்படி இருக்கணும், பிரிட்ஜ் இப்படி இருக்கணும், பிளாட்ஃபார்ம் இப்படி இருக்கணும், தண்ணி டேங்க் இப்படி இருக்கணும், வாட்டர் சப்ளை இப்படி இருக்கணும், எலக்ட்ரிக் சப்ளை இப்படி இருக்கணும், இப்படி எல்லாம் சொல்கிறோம் இல்லையா. அந்த வசதிகள் எல்லாமே உடல் ரீதியாக எல்லாமே நல்லா இருக்கிறவா மட்டும்தான் பயன்படுத்த போகிறாளா, மாற்றுத்திறனாளிகளும் பயன்படுத்துவா இல்லையா, ஆண் பெண் மட்டும்தான் பயன்படுத்துவாளா, திருநங்கை திருநம்பிகளும் பயன்படுத்துவா இல்லையா, இந்த மாதிரி மக்களில் பல்வேறு விதமாக இருக்கக்கூடியவாளும் பயன்படுத்துவா இல்லையா. அப்போது அந்த நகரத்தை கட்டமைக்கும் பொழுது, அல்லது அந்த குடும்பத்தை கட்டமைக்கும் பொழுது, இல்லைன்னா அந்த நாட்டை கட்டமைக்கும் பொழுது, அந்த நாட்டுக்கான சட்டம் திட்டம் நிர்வாகம் இது எல்லாத்தையும் கட்டமைக்கும் பொழுது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அதில் பங்கு இருக்கணும். அப்படி உருவாக்கக்கூடியவைகள் எல்லோரையும் சமமாக நினைக்கணும். அப்படி இந்த நாட்டை உருவாக்கும் பொழுது புறக்கணிக்கப்பட்டவர்கள் தான் பார்ப்பனர் அல்லாத மக்கள். இப்போ இந்துக்கள்னு சொல்லிக்கலாம், சூதர இந்துக்கள்னு சொல்லிக்கோங்க, எந்த இந்துக்கள் வேணாலும் சொல்லிக்கோங்க. இப்படி முன்னுரிமை கொடுக்கப்படாமல் எதுலேயும் பங்கு இல்லாமல் இருந்தவர்களுக்கு எதனால் பங்கு மறுக்கப்பட்டது, ஜாதியா, அந்த ஜாதியின் அடிப்படையில் முன்னுரிமை கொடுப்பது அப்படிங்கிறதா இடஒதுக்கீடு. இப்போ இந்த காரணத்தினால் உருவாக்கப்பட்ட இடஒதுக்கீடை எதிர்ப்பது அப்படிங்கிறது அயோக்கியத்தனம் தானே. இந்த இடத்துல தகுதி திறமை இருக்கிறவாள் மட்டும்தான் நாங்கள் கன்சல்ட் பண்ணுவோம், ஒரு குடும்பத்தில் தகுதி திறமை இருக்கிறவாளுக்கு தான் சோறு போடுவோம், அப்பா அம்மா சொன்னால் அந்த அப்பா அம்மாவை ஊரே காரி துப்பாதோ. ஒரு நாட்டை கட்டமைக்கும் பொழுது தகுதி திறமை இருக்கிறவா, அது என்னவோ இந்தியாவோட சாபம் பாருங்க, அந்த தகுதி திறமைலாம் ஆரிய பிராமணாளுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த கூட்டத்துக்கு இந்த தகுதி திறமையில் இருக்கிறவாளுக்கு மட்டும்தான் இந்த நாட்டை கட்டமைப்பதில் முன்னுரிமை கொடுப்போம்னு சொன்னால் அயோக்கியத்தனம் தானே. அதனால தான் கேட்டேன், நீதியை பாதுகாக்கிற நீதித்துறையில் எத்தனை பார்ப்பனர் அல்லாதார் இருக்கா, சட்டத்திட்டங்களை உருவாக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் எத்தனை பார்ப்பனர் அல்லாதார் இருக்கா அப்படிங்கிறது கேள்வி. அது சீட்ஸ் எல்லாம் அது அது சரியான சரியான பங்கு இல்லை அப்படிங்கிறத அந்த வெப்சைட்டில் இருக்கிற டேட்டாவை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ தகுதி திறமைன்னு பேசுறது அயோக்கியத்தனம், எல்லோருக்கும் பங்கு, எல்லோரும் சமம்னு நினைக்கிறது மனிதத்தன்மை. ஈக்விட்டி அண்ட் ஈக்வாலிட்டி அப்படிங்கறதான் ஒரு நாட்டுக்கு அடிப்படையான கொள்கையா இருக்கணும். நீங்க நாட்டுக்கு வெளியில வெளியுறவுத்துறை ஆர்மி அதுலலாம் நீங்க பேசிக்கோங்க, ஆனா நாட்டுக்கு உள்ள ஒன்றை கட்டமைக்கிறோம் அப்படிங்கும் போது எல்லா மக்களுக்கும் அங்க பிரதிநிதித்துவம் இருக்கணும். ஃபின்லாண்ட் இஸ் த திரும்ப சொல்கிறேன், உலகத்திலேயே ஃபின்லாண்ட் அப்படிங்கிற நாடு தான் மகிழ்ச்சியான நாடு, நம்பர் ஒன் நாடு, ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் அப்படிங்கிறது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் அந்த டேட்டாலாம் வந்து சொல்லியிருக்கான். எப்படி அந்த ஃபின்லாண்ட் நாடு உலகத்திலேயே மகிழ்ச்சியான நாடாக இருக்குது அப்படின்னா, அந்த நாட்டுக்காரர் சொல்கிறது, எங்கள் நாட்டில் சமத்துவம் தான் முக்கியம், எல்லோருக்கும் அந்த ஈக்விட்டி ஈக்வாலிட்டிங்கிறது இருக்கும்,
அதனால தான் இந்த நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு நாட்டில் இருக்க மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது, சமமாக இருக்கக்கூடாது, யாருக்கும் பங்களிப்பு இருக்கக்கூடாது, ஜாதியின் அடிப்படையில் அவா மட்டும்தான் வந்து வசந்தவா, அவளுக்கு மட்டும்தான் அறிவும் திறமையும் இருக்குன்னு சொல்கிறது அயோக்கியத்தனம் தானே. அந்த நாடு தா வாழ்ற நாடு மகிழ்ச்சியா இருக்கக்கூடாது, சமமா இருக்கக்கூடாது, சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஒரு குரூர சிந்தனை இருக்கும் பார்த்துக்கோங்க. ஆக இந்த தகுதி திறமைன்னு பேசுற அயோக்கியர்களுக்கு முன்னால் சமத்துவம், சமூக நீதி, அனைவருக்குமான பிரதிநிதித்துவம், பங்களிப்பு அப்படின்னு பேசுறவங்க தான் எல்லா விதத்திலும் உயர்ந்தவர்கள். நீங்க அந்த அயோக்கியர்கள் பக்கமா அல்லது சமூக நீதின்னு பேசுறவங்க பக்கமா அப்படிங்கிறத உங்களோட சிந்தனைக்கு விட்டுடுங்க. நன்றி.